தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான இடத்துல இருக்கிறவனா அதை நம்ம இளையதளகம் பிரபு சொல்லலாம். நிறைய சினிமா படங்களில் பார்த்துட்டிங்கன்னா ரொம்பவும் உணர்ச்சிகரமாக இவர் நடித்து ரசிகர்கள் மத்தியிலே நீங்க இடம் பிடிச்சிருவார். அப்படிப்பட்ட இவர் நடித்த எல்லா படங்களுமே மக்கள் மத்தியிலையும் சரி ரசிகர்கள் மத்தியிலையும் சரி இவருக்குன்னு ஒரு நல்ல ரசிகர் பட்டாளம் இருக்குது. இவருடைய எல்லா படங்களுமே வெற்றியடைய காரணம் இவருடைய யதார்த்தமான நடிப்பும் எல்லாத்துக்கூடிய அன்பாக பழகிற விதம்தான். 80s 90s இவருக்குன்னு ஒரு தனி இடத்த சினிமாவில் பிடிச்சிக்கிட்டாரு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட சேர்ந்து சந்திரமுகி அப்படிங்கிற படத்தில் நடித்த இந்த படம் மக்கள் மத்தியில் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைச்சிது. அது மட்டும் இல்லாமல் இவர் அறிமுகமான படம் சின்ன தம்பி இவருக்குன்னு ஒரு பெரிய ரசிகர்கள் பட்டாளத்தை உருவாக்கி கொடுத்தது சொல்லலாம். சிவாஜி கணேசனோட வாரிசு நடிகராகவே வளம் வந்துட்டு வந்த தமிழ் சினிமாவில் இவருக்கு ஒரு இடத்த பிடிச்சிக்கிட்டாரு பிரபு. அவர் மட்டும் இல்லாமல் இவருடைய பையன் விக்ரம் பிரபுவும் வாரிசு நடிகராக தமிழ் சினிமாவில் இப்போயும் ஒரு சில படங்கள் பண்ணிட்டு வந்துட்டுருக்கிறாரு. விக்ரம் பிரபு அறிமுகமான கும்கி படமும் மக்கள் மத்தியிலே ரசிகர்கள் மத்தியிலே சினிமா பிரபலங்கள் மத்தியிலே ஒரு நல்லாவே வரவேற்பு கிடைச்சிது. ஆனால் அந்தளவுக்கு அதுக்கடுத்து நடித்த படங்கள் எல்லாம் ஒவ்வொன்றும் ஒரு சில வெற்றிகளை மட்டும் தேடி கொடுத்ததுன்னு சொல்லலாம். பிரபு விக்ரம் பிரபு ரெண்டு பேர்த்துக்குமே இப்போ பட வாய்ப்பு ரொம்பவும் கம்மியாக இருக்கிறதுனால வீட்லேயும் கொஞ்சம் கஷ்டத்தை ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்குன்னு சென்னையில் சாந்தி தியேட்டர் அப்படின்னு ஒரு தியேட்டர் இயங்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கு. இதை விக்ரம் பிரபு அவருடைய அப்பா பிரபு அவருடைய அப்பா சிவாஜி கணேசன் மூணு பேர் தான் சேர்ந்து இதை உரிமையாளரை நடத்திட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆரம்ப காலகட்டத்தில் சிவாஜி கணேசன் இந்த தியேட்டரை வாங்கினதுக்கப்புறம் நல்லாவே இருக்கு, கூட்டமே வந்துக்கிட்டு இருந்தது. சென்னை சாந்தி தியேட்டர்னாலே ரசிகர்கள் எல்லாரும் வந்துட்டு போக வேண்டிய இடமா அது இருக்கும். அந்தளவுக்கு இந்த சென்னையில் இருக்கக்கூடிய சாந்தி தியேட்டர் மக்கள் மத்தியில் ரொம்பவே ஃபேமஸாமா. அது மட்டும் இல்லாமல் ரஜினி பிரபு நடித்த வெளியான சந்திரமுகி படத்தை கிட்டத்தட்ட 100 நாள் கிட்ட அந்த தியேட்டரில் வச்சு ஓட்டியிருக்கிறாங்க. ஆனால் போக போக இந்த தியேட்டருக்கு வரக்கூடிய ரசிகர்களும் மக்களும் கூட்டம் ரொம்பவும் கம்மியாகிட்டு வந்துட்டு இருந்தது. ஏன்னு கேட்டோம்னா அதுக்கு ஒரு காரணம் அவர் தெரிவிச்சிருக்கிறாரு. நிறைய மல்டிப்ளெக்ஸ் தியேட்டர் சென்னையில் உருவாகிட்டே தான் இருக்குது. முதல்ல ஒரு இடத்துல 1-2 தியேட்டர் மட்டுமே இயங்கிட்டு இருந்த நிலையில் இப்போது மல்டிப்ளெக்ஸ் மூலமாக ஒரு இடத்துலையே 4-5 தியேட்டரை வச்சு ஓட்டுற மாதிரி தியேட்டர்லாம் கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் விக்ரம் பிரபு பிரபு வச்சுருக்கிற தியேட்டர் பார்த்துட்டிங்கன்னா சாந்தி சாய் சாந்தி அப்படிங்கிற 2 தியேட்டர் மட்டும்தான் இப்போதைக்கு இயங்கிட்டு வந்துக்கிட்டு இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த தியேட்டருக்கு வரக்கூடிய குடும்பங்கள் மக்கள் அப்படின்ட்டு ரசிகர்கள் கூட்டக்கூடிய இடமும் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால இந்த தியேட்டரை என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு சிவாஜி கணேசன் ஐடியா சொல்லியிருக்கிறாரு. நடிகர் பிரபுவும் இதை வந்து ஒரு ஐடி பார்க்காக மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கும்போது தான் அக்ஷயா கம்பெனியோட ஓனர் இதை வந்து ஐடி பார்க்காக மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான திட்டவட்டங்களை அவர் தெரிவிச்சிருந்தார். அது மாதிரி அந்த சாந்தி தியேட்டரை ஐடி பார்க்காக மாற்றினதுக்கப்புறம் ஐடி எம்ப்ளாயிஸை வேலைக்கு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான பேச்சுவார்த்தைகள் நடத்திட்டு இருந்தப்போ தான் அடுத்த ஒரு சில நாளுக்கு அப்புறம் இந்த வைரஸ் ஊரடங்கு போட்டாங்க. இந்த ஊரடங்கு காரணமாக வேலை எதுவும் இல்லாததுனால அது மட்டும் இல்லாமல் வேலைக்காரங்க வேலை செய்கிறவங்க எம்ப்ளாயீஸ் யாருமே இந்த ஐடி பார்க்கு வர முடியாத நிலைமை ஏற்பட்டிருக்கு. இதனாலேயே அந்த வேலையும் எதையும் செய்ய முடியாமல் அது மூலமாக இவங்களுக்கும் ஒரு சில மாதங்களாக எந்த ஒரு வருமானமும் லாபமும் கிடைக்காமல் இருந்துட்டு வந்திருக்கு. இதனாலேயே பிரபுவோட குடும்பம் ரொம்பவும் மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கூடி சீக்கிரம் இந்த ஊரடங்கெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வேலைக்கு ஆட்களை வச்சு இந்த ஐடி பார்க்கை ரன் பண்ணணும், அதுக்கப்புறம் கிடைக்கக்கூடிய லாபத்தை எங்கள் அண்ணனுடைய குடும்பத்துக்கு நாங்கள் தரணும் அப்படின்னு பிரபு அவர் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்கிறாரு. அடுத்த வீடியோ பார்க்குறக்கு முன்னாடி கீழே இருக்கிற சற்றுமுன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.